ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய கேபி சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எங்களுடைய கேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோக்களை உடனுக்குடனே பார்க்குறதுக்கு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை சீக்கிரம் பெறுங்கள். மேலும் எங்களோட வீடியோக்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பூமியை சுற்றி பல நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரத்தோட அலைகள் வந்து நம் பூமி மீது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துவதில் 27 நட்சத்திரங்கள் முக்கியமானது. இதில் நம் முன்னோர்கள் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அறிவியலில் நம்ம முன்னோர்கள் சொன்னதில் கால் பங்கு கூட இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இது வரைக்கும் அறிவியலில் கண்டுபிடிச்சது அனைத்துமே நம் முன்னோர்கள் சொன்னபடி தான் இருக்குது. அதுபடி நம் முன்னோர்கள் சொன்னது என்னென்னா, பூமியில் எந்த ஒரு நட்சத்திரத்தினோட அலையோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த மண்ணில் பிறக்கிற குழந்தையோட பண்புகள் அந்த நட்சத்திரத்தை சார்ந்தே இருக்கும். இந்த வீடியோவில் உங்கள் நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்தை சார்ந்த 20 புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் நட்சத்திரம் தெரியலைன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செஞ்சு உங்கள் பிறந்த தேதி, டைமு, இடம் டைப் செஞ்சு உங்கள் நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க உங்கள் நட்சத்திரத்துக்கான 20 புதுமையான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சதய நட்சத்திரம். இந்நட்சத்திரம் 100 நட்சத்திரங்களின் கூட்டமாகும். பூங்கொத்து போன்று காட்சி அளிக்கும். இந்நட்சத்திரம் ஆண் பெண் கலந்த நட்சத்திரமாகும். இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் எழுத்து கோ, சா, சி, சி என்று வைக்கும்போது அவர்கள் வாழ்க்கை மேன்மை அடையும். நட்சத்திர தெய்வம். உங்கள் நட்சத்திரக்கான தெய்வத்தை அடிக்கடி வணங்கி வரும்போது உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அள்ளி தருவார்கள். ஸ்ரீ மிருஞ்சேஸ்வரர். நட்சத்திர தேவதை. உங்கள் நட்சத்திரத்துக்கான வான தூதுவர்கள் என்றும் உங்களை வாழ்த்துவார்கள். அவர்கள் யார் என்றால் மலை தரும் வருண தேவர். நட்சத்திரத்தின் அதிபதி. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நவகிரகங்களின் கடவுள் ஒருவர் அதிபதியாக இருப்பாங்க. இவர்களை அடிக்கடி வணங்கி வந்தால் நம்முடைய பாவ சுமைகள் சற்று குறைய அருள் புரிவார்கள். இப்போது உங்கள் நட்சத்திரத்துக்கான அதிபதி ராகு பகவான். குணங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்குது. இந்த 4 பாதங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். எந்த பாதத்தில் நம்ம பிறக்கிறோமோ அந்த பாதத்தின் குணங்கள் 80% மேலே நமக்குள்ளே இருக்கும். இதை வச்சு தான் நன்மையான குணங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு தீமையான குணங்களை விரட்டி அதுக்கான வழிகளை நம்ம முயற்சி செய்யணும். இப்போ உங்கள் நட்சத்திரக்கான குணங்களை பார்ப்போம். சதய நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்கள் கொடுக்கும் குணமுடையவர்கள், இறக்க குணமுடையவர்கள், சாயத்து காட்டுவதில் வல்லவர்கள், பெற்றோரை மதிப்பவர்கள். சதயம் 2 பாதத்தில் பிறந்தவர்கள் வசீகரிக்கும் தோற்றமுடையவர்கள், வெளிப்படையாக பேசுபவர்கள், பயமில்லாதவர்கள், கல் நெஞ்சமுடையவர்கள். சதய நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்தவர்கள் சமூக சீர்திருத்தவாதிகள், சுயநலம் இல்லாதவர்கள், நேர்மறையான எண்ணங்களுக்கு உட்பட்டவர்கள், வசீகரிக்கும் தோற்றமுடையவர்கள், பேச்சாற்றல் மிக்கவர்கள். சதயம் 4 பாதத்தில் பிறந்தவர்கள் பெற்றோர்களை மதிப்பவர்கள், சுய கௌரவத்தில் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், சவால்களை ஏற்று அதன்படி நடப்பவர்கள், ஆன்மீக நாட்டமுடையவர்கள். ராசி மற்றும் ராசி அதிபதி.
சூரியனை பூமியை சுற்றி வரும் நீள்வட்ட பாதை தான் ராசி வளையம் என்று சொல்கிறாங்க. அதன்படி அந்த நீள்வட்ட பாதையை 12 பிரிவுகளாக பிரித்து ராசி மண்டலம்னு சொல்கிறாங்க. இந்த 12 பிரிவுகள் தான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு மாதமாக கருதப்படுகிறது. எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு வந்து சித்திரை மாதத்துலேயும், ரிஷப ராசி வந்து வைகாசி மாதத்துலேயும், மிதுன ராசி வந்து ஆனி மாதத்துலேயும் இப்படி கணக்கெடுக்கிறாங்க. இதப்படி தான் பூமி வந்து சூரியனை சுற்றி வருது. இப்போ பூமி வந்து சுற்றி வரும்போதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்று அல்லது ரெண்டு நட்சத்திரத்தோட கதிர்வீச்சு வந்து பூமிக்கு வரும். இதை வச்சு தான் ஒவ்வொரு ராசிலையும் நட்சத்திரத்தோட கணக்கு எடுக்கிறாங்க. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கான ராசி மற்றும் ராசி அதிபதிகளை பார்ப்போம். புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் கும்பராசியில் அமைந்துள்ளது. கும்பராசியின் அதிபதி சனி பகவான் ஆவார். புரட்டாதி 4 பாதம் மீனராசியில் அமைந்துள்ளது. மீனராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். கணம். ஒவ்வொரு மனுஷனும் 3 விதமான குணங்கள் கொண்டிருப்பாங்க. அதனோட அளவு வந்து உங்கள் நட்சத்திரத்தை பொறுத்து தான் அது தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த குணங்கள் என்னென்னா, ஒன்று தேவகுணம், இன்னொன்று மனித குணம், இன்னொன்று அசுரகுணம். இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கான குணம் என்னன்னு பார்க்கலாம். மனித குணம். நிறங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கான நிறங்களில் உங்கள் ஆடைகளை அணியும் போது உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக கிடைக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கான நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்டக்கற்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டக்கற்கள் இருக்கும். இந்த அதிர்ஷ்டக்கள் நம் வைத்திருப்பதனால் நமக்கு வர வேண்டிய பலன்கள் சற்று அதிகமாக கிடைக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கான அதிர்ஷ்டக்கள் புஷ்ப ராகக்கள். நட்சத்திர பொருத்தம். வலிமையான நட்சத்திரங்களாக இருந்தால் உங்களுடைய இணைப்பு வலிமையாக இருக்கும். அவ்வாறு இணையக்கூடிய இணைப்பு திருமணமாகவும் இருக்கலாம் அல்லது தொழிலாகவும் இருக்கலாம். உங்களுடன் இணையக்கூடிய வலிமையான நட்சத்திரங்கள் புரட்டாதி 1, 2, 3 பாதங்களுடைய நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, ரோகிணி, பூரம், அனுசம், பூராடம். புரட்டாதியோட 4 பாதத்தோட நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, பூராடம், திருவோணம், ரோகிணி, பூசம். இந்நட்சத்திரக்காரர்களுடன் இணையும் போது உங்களுடைய இணைப்பு மிகவும் வலுவாக இருக்கும். மலர்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு வகையான பூக்கள் உண்டு. இந்த பூக்களை நீங்கள் பூஜை செய்யும்போது உங்களுக்கு மிகுந்த பலனை தரும். உங்கள் நட்சத்திரத்துக்கான மலர்கள் நீலூர் பழம்பூ. மரம். முடிந்தவரை உங்கள் நட்சத்திரத்துக்கான மரத்தை நட்டு அதனை பாதுகாத்து அதனை வணங்கி வரவும். உங்கள் நட்சத்திரத்துக்கான மரம் கடம்பு மரம். பறவை. முடிந்தவரை உங்கள் நட்சத்திரத்துக்கான பறவைகளை துன்பம் தராமல் பார்த்து கொள்ளவும். உங்கள் நட்சத்திரத்துக்கான பறவை அண்டங்காக்கை. விலங்கு. உங்கள் நட்சத்திரத்துக்கான விலங்குகளை முடிந்தவரை துன்புறுத்தாமல் பார்த்துக்கொள்ளவும். உங்கள் நட்சத்திரத்துக்கான விலங்கு பெண் குதிரை. தொழில். உண்மையாக, நேர்மையாக, கடினமாக
எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் வெற்றி அடையலாம். இதனுடன் உங்கள் நட்சத்திரத்துக்கான தொழில்கள் செய்யும் போது மிகப்பெரிய வெற்றி அடையலாம். உங்கள் நட்சத்திரத்துக்கான தொழில்கள் வானியல் ஆராய்ச்சி, ஜோதிடம் மற்றும் பத்திரிகை தொழில்களில் நீங்கள் பணிபுரியும் போது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும். பிரபலமானவர்கள், உங்கள் நட்சத்திரத்திற்கான பிரபலம் யார் என்று தெரியுமா? சுதந்திர போராட்ட வீரர் கோபாலகிருஷ்ண கோகலே. இந்தி நடிகை கஜோல். பிராண காலத்தில் பிறந்தவர்கள், உங்களுடைய நட்சத்திரத்தில் பிராண காலத்தில் பிறந்தவங்க யாருன்னு தெரியுமா? இப்போ தெரிஞ்சுக்கோங்க. மலைகளை தரும் வருண பகவான். சித்தர், உங்கள் நட்சத்திரத்துக்கான சித்தரை வணங்கி வர வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கான சித்தர் சித்தர் கௌபாலர். வழிபாட்டுத்தலம், நீங்கள் அடிக்கடி உங்களுக்கான கோவிலுக்கு செல்லும் போது தீமைகள் உங்களை விட்டு போய்விடும். கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான வழிபாட்டுத்தலம் அருள்மிகு கருந்தார்குழலி சமதே சரண்யபுரீஸ்வரர் திருக்கோவில், திருப்புகலூர், 6097-04. மந்திரம், உங்கள் நட்சத்திரத்திற்கான மந்திரங்களை அடிக்கடி கூறும்போது உங்களுக்கு நல்லதே தேடி வரும். உங்கள் நட்சத்திரத்திற்கான ஓம் பேசஜியா வித்மகே வருண தேகாதீமகிதனோ சதபிசாக் பிரசோதயாத். ஓம் பேசஜியா வித்மகே வருண தேகாதீமகிதனோ சதபிசாக் பிரசோதயாத். ஓம் பேசஜியா வித்மகே வருண தேகாதீமகிதனோ சதபிசாக் பிரசோதயாத்.